இப்படி அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வந்த வருமானம் சொத்துக்கள் எல்லாத்தையுமே உங்களுக்குன்னு எழுதப்பட்டாச்சு. மிச்சம் இருக்கிறது அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான். அந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷனும், அதாவது அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா வர்ற எல்லா வருமானமுமே அபியோட மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் காப்பகத்துக்கு தான் போகுது. அத ஒரு ட்ரஸ்டாவே அவ அமைச்சிட்டான். அதை நிர்வகிக்கிற பொறுப்பு மட்டும்தான் அபிக்கு இருக்கு. ஆனா அது மூலமா அபி கிடைக்கிறது மாசம் 20,000 ரூபாய். அவ வாழ்க்கைக்கு அவ ஒதுக்கிக்கிட்ட ஒரு தொகை அது மட்டும்தான். இதுதான் அபி. போதுமா? இல்ல உங்க ரெண்டு பேருக்கும் இதுக்கு மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கூட பிறந்தவங்க தானே நீங்க? இன்னுமா அபிய புரிஞ்சுக்காம இருக்கீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஆதி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவருக்கு நான் கேர்டேக்கரா இருக்கேன்னா அதுக்கு காரணம் அபி. என்னதான் அவர் அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அட்லீஸ்ட் உன் குழந்தைக்காகவாவது நீ ஆதிய பாத்துக்கணும்னு என்கிட்ட சொன்னது அபி. அதனாலதான் நான் ஆதிய பாத்துக்கிட்டு இருக்கேன். மத்தபடி அவர் சுத்தமேல ஆசைப்பட்ட ஒண்ணு நான் அவரை பாத்துக்கல. அபி எனக்கு ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்ட் சொல்ற வார்த்தைக்கு நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறேன். நீங்க எல்லாம் கூட பிறந்தவங்களா இருந்துகிட்டு என்னதான் அபி? அவங்க ஏதோ புரியாம பேசிட்டாங்க, நீ மனசுல வச்சுக்காதம்மா. நீ தானம்மா என்ன புரிஞ்சுக்கல? என்ன பண்ண தொல்காப்பி என்ன போக சொன்னியாமா? எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும்மா. தொல்காப்பியன் என்னை எப்பவுமே தொடர்ந்து வர ஒரு நட்பம்மா. என் நிழல் கூட என்னை தொடராம இருந்திருக்கலாம், ஆனா எந்த நிமிஷத்திலையும் என்னை விட்டு விலகாம போற ஒரு நல்ல நட்பம்மா. அப்படி இருந்த அவரை ஏமா பிரிஞ்சு போ சொல்லிட்டு. அது உன் நல்லதுக்கு? எதுமா நல்லது? ஒரு நல்லவரை நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லையே. எனக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாரு. உறவுகள் எல்லாம் என்னை காயப்படுத்தும் போது என் மனசோட காயத்துக்கு மருந்து போட்ட ஒரு நல்ல மனுஷன் அவரு. என்னை விட்டு அவரை விலக்கி வைக்கிறது மூலமா எனக்கு என்ன நல்லது நடந்துட முடியும்னு நினைக்கிறேன். அபி, நான் அதெல்லாம் யோசிக்கலம்மா. உனக்கு ஒரு கல்யாணம். கல்யாணம், 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 அது இல்லாம வேற உலகமே இல்லையா எனக்கு? ஏமா அந்த மாதிரி ஒரு பள்ளத்துல என்ன புடிச்சு தள்ளலாம்னு நினைக்கிறேன். நான் அந்த தம்பி கிட்ட விஷயத்த சொன்னப்பா அவரே புரிஞ்சுகிட்டாருல்ல, அதனாலதான் கொஞ்சம் விலகி போயிட்டாரு. கொஞ்சம் இல்லம்மா, இப்ப ரொம்ப தூரமா அவர் விலகி போயிட்டாரு. இப்ப அந்த நட்பு திரும்பி வருமானு எனக்கு தெரியல. ஆனா இத பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் என்கிட்ட சொல்லல தெரியுமா? நீ தொல்காப்பியனை பார்த்து அவர்கிட்ட பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேம்மா. நீ சொன்னதையெல்லாம் கேட்டு நான் நொறுங்கி போயிட்டேம்மா. தொல்காப்பியன் என்கிட்ட வந்து நான் கிளம்புறேன்னு சொன்னப்போ என்னோட மனசு கல்லாக்கிக்கிட்டு நான் அவரை அனுப்பி வச்சேன். எங்க நட்பு ரொம்ப நல்ல நட்பும்மா. அந்த மனுஷனுக்கு என்ன விட்ட வேற உலகமே தெரியாது. அப்படிப்பட்டவரை நீ அனுப்பிட்டியம்மா. இத நான் இதுவரைக்கும் காட்டிக்கலையம்மா. இதுக்காக உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக தான், அதனாலதான் நான் எதுவுமே காட்டிக்கல. அபி இது பாரு, நல்லதுக்கு தானேம்மா இதெல்லாம் செஞ்சேன். உன்னை விட சின்னவங்க எல்லாம் குழந்தை குட்டியோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க. நீ இப்படி தனிமரமா இருக்க கூடாது. உனக்கு ஒரு துணை வேணும், உனக்கு ஒரு குடும்பம் வேணும், உனக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னுதான் ஒரு தாய் பாசத்துல அந்த தம்பிக்கு எடுத்து சொன்ன. அவரும் அது நியாயம் நினைச்சு தானே போனாரு. என் பொண்ணு
குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது என்ன தப்பா? எனக்கு குழந்தைங்க இருக்காங்க அம்மா, எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. என்னம்மா பேசுறே? ஒரு நிமிஷம், எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு உலகத்தை தேடி போறேன். நீ எனக்கு என்ன செஞ்ச, நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு கணக்கு பார்க்காத ஒரு உலகத்தை தேடி போறேன். இதுக்கு மேல என்னால இங்க அடப்பட முடியாது. என்னோட மனசு உடைஞ்சு போச்சு. எதிர்ப்புகள், அவமானங்கள் எல்லாத்தையும் நான் சந்திச்சிட்டேன், எல்லாத்தையும் நான் சமாளிச்சிட்டேன். ஆனா ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டுல என்ன சந்தேகப்படும் போது என்னால தாங்க முடியலம்மா. என்னம்மா இது? நீ எப்படி பேசலாமா? எல்லாருமா ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் தானே இந்த வீட கட்டினேன். இப்போ நீ தனியா போறன்னு சொல்றியே. அப்பா, நம்ம கட்டுற வீட்டுல இருக்கிற சிமெண்டும் செங்கலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நம்ம வாழற வாழ்க்கை தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளோட உணர்வுகள் தான் ஒரு வீட்டை கோயில் ஆக்குறதும் இல்லாத வெறும் கட்டடம் ஆக்குறதும். ஒரு வீட்டை உயிர் ஆக்கணும்னா நம்மளோட உணர்வுகள் நல்லா இருக்கணும். அப்பதான் அது ஒரு நல்ல வீட்டுக்கு அடையாளம். எனக்கு உனக்குன்னு கணக்கு பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கு உயிரே இருக்காது. ஐயோ, தப்பா எடுத்துக்காத, ப்ளீஸ், சாரி. ஆர்த்தி, உன் மேல தப்பு கிடையாது. உன்னோட வளர்ச்சி உன் குழந்தை தனத்தை கொன்னடிச்சுமா. ஆனா நான் இப்பவும் உன்னை என்னோட பழைய ஆர்த்தியாவே நினைச்சிட்டு இருந்தா அது ஏன் தப்பு தானே? நீ வளர்ந்தப்பவே உன்னோட எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் சேர்ந்து வளர்ந்துருச்சு. அதையெல்லாம் நான் நினைக்காம இன்னும் நீ இன்னோசென்டான ஆர்த்தியா தான் இருப்பேன்னு நினைச்சா அது என்னோட தப்பு தானே? என்ன மன்னிச்சிரு ஆர்த்தி. அக்கா, உனக்கும் நான் அதைதான் சொல்வேன். மனு, உன்னோட குடும்பம், உன்னோட பொண்டாட்டி, உன் புள்ள, சரிதா? எல்லாத்துக்கும் மனசுதான்மா காரணம். அது தளர விடாது. ஆமாமா, மனசுதான் காரணம். நம்மளோட மனசு மட்டும்தான்மா காரணம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் உங்க எல்லாரோட மனசும் ஒவ்வொரு விதமா போகும்போது என்னோட மனசு மட்டும் ஒரே மாதிரியா இருக்குதுன்னா அது தப்புதானம்மா? அது தப்புதான். உங்க யாரோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா என்னோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீங்க யாராவது நினைச்சீங்களா? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல தாலி கட்டுற நேரத்துல நான் சம்மதிக்காதப்போ
உனக்கு கோவம் வந்துச்சுமா? உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா நீ என்ன விட்டுட்டு போகும்போது அந்த வீட்டுல தனியா நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன். அந்த வேதனை எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுமா. என்ன பெத்த தாயே என்ன வெறுக்கும் போது அதுக்கப்புறம் எனக்கு என்னம்மா இருக்கு? அபி, நான் உன்ன வெறுக்கலேம்மா. இல்லம்மா, அப்பா நம்ம எல்லாரையும் பிரிஞ்சு போனப்போ நாங்க எல்லாரும் சின்ன குழந்தைங்க தானே. அப்போ உனக்கும் சின்ன வயசு தானே, ஏம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கல? எனக்கு நீங்க எல்லாம் இருந்தீங்களேம்மா, என் குழந்தைங்க நீங்க எல்லாம் இருந்தீங்களே. குழந்தைங்க எல்லாம் இல்லைன்னா கூட நீ பண்ணிருக்க மாட்டேம்மா. என்ன அப்பா நல்லவரோ கெட்டவரோ அவர் ஒருத்தர் தான் உன் வாழ்க்கையில, அதுல நீ உறுதியா இருந்த. ஏம்மா உன்னோட உணர்வுகளுக்கு நீ மரியாதை கொடுத்த, அதுல தப்பு கிடையாது. ஆனா ஏன் உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கும் போது அது ஏன் தப்பா பாக்குறீங்க? நான் 7 வயசு குழந்தையா இருக்கும் போது இந்த ஆர்த்தி மரம் ஆனந்த் எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைங்க, கை குழந்தைங்க. அவங்கள எல்லாம் என் கிட்ட விட்டுட்டு தானே நீ வேலைக்கு போவ. அப்ப உன் ஸ்தானத்துல இருந்து இவங்களையெல்லாம் நான் பாத்துக்குவேம்மா. அப்பவே எனக்கு ஒரு தாய்க்கு உண்டான மெச்சூரிட்டி வந்துருச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட இவங்களையெல்லாம் என் குழந்தையதான் பாத்துட்டு இருந்தேன். அதனாலதான் பல முறை இவங்க என்ன காயப்படுத்தும் போதெல்லாம் நான் இவங்களை மன்னிச்சிருக்கேன். ஒரு தாயா இருந்து இவங்களை மன்னிச்சிருக்கேன். ஆனா இப்போ இவங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை எல்லாம் வந்திருக்கு. அப்ப நான் யாருமா? நான் தனி ஆளு தானே, எனக்கு துணை யாரு இருக்காங்க? உங்களை தவிர உங்களை தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட வேதனை, நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன்மா, நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு பொண்ணுங்கிறதையும் மீறி நான் இவ்வளவு நாள் ஓடின ஓட்டங்கள், நான் சந்திச்ச நிகழ்வுகள் எல்லாமே ரொம்ப கொடுமையானதுமா. நான் சந்திச்ச பெரும்பாலான மனிதர்கள் எல்லாம் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்காங்க. 2 தடவை ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கேம்மா, ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கேன். நானும் ஒரு மனுஷி தானே, ஏன் இங்க யாருமே அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க? எல்லா நேரத்திலையும் எனக்கு துணையா இருந்த ஒரே நண்பர் தொல்காப்பியந்தா, அவரை கூட நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க. ஆனா அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேம்மா. ஐயோ அக்கா, நாங்க தொல்காப்பியந்தா சண்டை போட்டு அனுப்பி வைக்கல, எல்லாத்தையும் பேசி நிலைமைய புரிய வச்சுதான் அவரை அனுப்பினோம். ஆர்த்தி, நான் இன்னைக்கு ஒன்னு சொல்றேன், தொல்காப்பியன் மேல நீ பழி போட்டது, அவரை வெளியேத்தின விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும். ஆனா உன்னை பத்தி நான் அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அம்மா உன்னை வெறுத்திருப்பாங்க. எந்த காலத்திலயும் அம்மா உன்னை வெறுத்திட கூடாதுங்கிறதுக்காதா, அம்மா அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காதா தொல்காப்பியன் கடைசி வரைக்கும் கெட்டவராகவே இருந்தாரு. நீ ஒருத்தர் கூட சேர்ந்து டிராமா போட்டியே, அந்த ஆளே வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த அதிர்ச்சி எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ பேசின பேச்சுக்களை கூட நான் தாங்கிக்கிட்டேன். என்ன காரணம்? உன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் காரணம்டி. ஆர்த்தி, இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். மனோ, உனக்கும் தான், 2 பேரும் மனுஷங்களை மதிக்க கத்துக்குங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு இனம் புரிஞ்சு பாத்துக்குங்க. இல்லனா வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதுதான். அக்கா. என்னப்பா, நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்க? அம்மா, அம்மாடி, நான் என்ன சொல்லமா, நான் என்னத்த சொல்லமா? அம்மாடி,
நீ சொல்றது நியாயம் இருக்குமா? 100% நியாயம் இருக்கு. அம்மா, அதுக்காக எங்களை எல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றியம்மா, அதுல என்ன நியாயம் இருக்கு? அப்பா, நான் எங்கேயுமே போகலப்பா, இதே ஊர்ல தான் இருக்க போறேன். உங்க எல்லாரையும் அடிக்கடி வந்து சந்திப்பேன். உங்களோட சந்தோஷங்களை என்கிட்ட வந்து பகிர்ந்துக்குங்க. நானும் உங்ககிட்ட என் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன். அம்மா, இது பெரிய தண்டனைமா. எங்களுக்கெல்லாம் பெரிய தண்டனையை கொடுக்கற நீ. எதுப்பா தண்டனை? இதுதான் சரி. யார் உணர்வுகளையும் யாரும் காயப்படுத்த முடியாது. அதனால்தான் சொல்றேன், இதுதான் சரி. இதுதான் சரி.